பாரத வரலாறு ஒரு வெற்றி காவியம். டெல்லி சுல்தான் பகதூர் ஷா தான் ஆட்சியை பிடிப்பதற்கு சீக்கிய படையை அனுப்பி உதவியதற்கு பிரதி உபகாரமாக குருவின் தாய் மற்றும் புதல்வர்கள் உட்பட ஏராளமான சீக்கியர்களை கொன்ற சர்கிந்தின் நவாபை தண்டிப்பதாக வாக்களித்திருந்தான். அவன் தன் வாக்கினை காப்பாற்றவில்லை. எனவே குரு கோவிந்த சிம்மன் பந்தா பகதூரிடம் அந்த பணியினை ஒப்படைத்தார். 5 ஆலோசகர்கள், 25 வீரர்கள் மற்றும் குருவின் ஆணை எழுதப்பட்ட பத்திரம் இவற்றுடன் குருவின் பரிபூரண ஆசியுடன் புறப்பட்டார். அத்துடன் குருவின் வாளும் அவர் கொடுத்த வில்லும் 5 அம்புகளும் உடனிருந்தன. பந்தா பகதூரின் பஞ்சாபை நோக்கிய படையெடுப்பு. 1708 அக்டோபரில் தனது 38வது வயதில் பஞ்சாபை நோக்கி சென்ற பந்தா சிங்குடன் 1000 சீக்கியர்கள் சேர்ந்து கொண்டார்கள். 1709 ஆண்டில் பந்தா பகதூர் இன்றைய ஹரியானாவின் நர்னால் என்ற ஊரை சென்றடைந்தார். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த சத்னாமிக்கள் என்ற வழிபாட்டு முறையை கொண்ட மக்கள் அனைவரும் முழுவதுமாக அழிக்கப்பட்டு ஊரே மயான காடாக இருந்ததைக் கண்டு அவருடைய இரத்தம் கொதித்தது. அடுத்து ஹிசார் நகருக்கு சென்றபோது அங்குள்ள சீக்கியர்களும் மற்ற இந்துக்களும் பந்தா பகதூரை ஒரு தேசிய தலைவராகவும் குரு கோவிந்த சிம்மனின் பிரதிநிதியாகவும் வரவேற்றனர். தாராளமாக செல்வத்தை காணிக்கையாக அள்ளி வழங்கினர். அவற்றை பந்தா பகதூர் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து விட்டார். அதையடுத்து தோஹனா என்ற நகரத்தை அடைந்த போது அவரது அழைப்பு கிணங்கி ஏராளமான மால்வா சீக்கியர்கள் அவருடன் போரிட இணைந்தார்கள். அங்கிருந்து டில்லிக்கு 50 கிலோமீட்டருக்கு முன்னால் இருந்த சோனிப்பட்டில் இருந்த முகலாய அரசு கஜானாவை சூறையாடி அதை தனது படையினருக்கு பகிர்ந்தளித்தார். அங்கிருந்து 100 கிலோமீட்டர் வடக்கே இருந்த கைதால் என்ற இடத்தில் இருந்த அரசு கஜானாவையும் சூறையாடினார். எதையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரியதான முகலாய பேரரசுடன் மோதுவது என்பது நெருப்புடன் விளையாடுவது போன்றதே. சீக்கிய கால்சா ராஜ்யம் உருவானது. அடுத்து அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த சமானா என்ற ஊரை அடைந்தார். குரு தேக் பகதூரை சிறச்சேதம் செய்த ஜலாலுத்தீன் ஜலாட்டும் அனந்தபூரில் சீக்கியர்களை குரான் மீது சத்தியம் செய்து கோட்டையை விட்டு வெளியே வர வைத்து படுகொலைக்கு காரணமான அலி ஹுசைனும் இந்த ஊரை சேர்ந்தவர்களே. முகலாயரின் கடும் கொடுமைக்குள்ளான அக்கம் பக்கத்து இந்துக்கள் 1000 கணக்கில் பந்தா பகதூருடன் சேர்ந்து நவம்பர் 26 1709 அன்று சமான நகரத்தை தாக்கி சூறையாடிவிட்டார்கள். எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். முதல் முறையாக ஒரு பிரதேசம் கைப்பற்றப்பட்டு ஃபத்தே சிங் என்பவர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். குரு நானக் பெயரிலும் குரு கோவிந்த சிங் பெயரிலும் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. அடுத்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்துக்களின் மீது சொல்லொணா கொடுமைகளை நடத்தி கொண்டிருந்த உஸ்மான் கான் என்பவன் நிர்வாகத்தில் இருந்த சதாரா என்ற நகரத்தை தாக்கியது கல்சாப்படை. உள்ளூர் முஸ்லிம்கள் இந்துக்களிடம் மிகவும் தரக்குறைவாக நடந்து கொள்வது வழக்கம். பந்தா பகதூர் படையுடன் வருவது அறிந்து முஸ்லிம்கள் அனைவரும் கட்டல் ஹாரி என்ற அழைக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டடத்தில் கூடினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். நகரமும் கைப்பற்றப்பட்டது. இங்கும் புதிய நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது. பந்தா பகதூர் தலைமையிலான சீக்கிய கால்சா படை எண்ணிக்கை வளர்ந்து 30,000 தாண்டிவிட்டது. பந்தா பகதூரின் முக்கிய லட்சியம் சர்கிந்த் நவாப் வாசிர்கானை தண்டிப்பது ஆகும். பிப்ரவரி 1710 சதாராவிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் சிவாலிக் குன்று பகுதியில் ஒரு கோட்டையை செப்பனிட்டு தனது தலைமையிடமாக ஆக்கி கொண்டார் பந்தா பகதூர். இது லோஹ்கார் என பெயரிடப்பட்டது. முகலாயர்களின் ஜமீன்தாரி முறையை ஒழித்து நிலங்களை பிரித்து விவசாயிகளிடம் அளித்தார். பொதுமக்கள் மத்தியில் பந்தா பகதூருக்கு ஆதரவு பெருகியது. திருடு கொள்ளை போன்ற குற்றங்கள் மறைந்தன. வாசிர்கானை தண்டிக்க தயாரிப்புகள். 3 மாதங்கள் நிர்வாகத்தை சீர்படுத்துவதில் பந்தா பகதூர் கவனம் செலுத்தினார். டெல்லியில் பகதூர் ஷா இல்லாத சூழ்நிலையில் சீக்கியர்களிடம் இழந்த பகுதிகளை மீட்க யாரும் முயற்சி செய்யவில்லை. பந்தா பகதூரின் தாக்குதலை எதிர்கொள்ள வாசிர்கான்
தனிப்பட்ட அளவில் பெரும் தயாரிப்புகளில் ஈடுபட்டான். வாசிர்கான் பந்தா பகதூரை எதிர்த்து ஜிஹாத் என்னும் புனித போரை அறிவித்தான். அருகில் மலேர்கோட்லாவின் நவாப் மற்றும் அனைத்து முஸ்லிம் ஜாகிர்தார்களும் சேர்ந்து போரிட தயாரானார்கள். அவர்களிடம் பயிற்சி பெற்ற இராணுவம், துப்பாக்கிகள், 10 பீரங்கிகள், குதிரைகள் மற்றும் யானைகள் இருந்தன. ஆனால் பந்தா பகதூர் வசம் இருந்ததோ பயிற்சியற்ற வீரர்களும், வாள், ஈட்டி, கோடாரி, வில், அம்பு போன்ற ஆயுதங்களுமே. ஆனால் அவர்களை இயக்கியது குரு கோவிந்த சிம்மன் மீது அபார பக்தியும், அவரது புதல்வர்களும் ஏராளமான சீக்கியர்களும் கொல்லப்பட்டதற்கு பழிதுடைத்தே ஆக வேண்டும் என்ற வேகமுமே ஆகும். அத்துடன் ஒரு சீக்கிய ராஜ்யம் உருவாகும் என்ற குருவின் வாக்கு நிஜமாகப் போவதை அவர்கள் உணர்ந்தார்கள். சர்ஹிந்த் போர், பழி துடைப்பு. May 12, 1710 அன்று சர்ஹிந்துக்கு அருகில் சப்பாசிரி என்ற ஊரில் நடந்த உக்கிரமான போரில் வாசிர்கான் கொல்லப்பட்டான். வாசிர்கானின் தலை துண்டிக்கப்பட்டு ஈட்டியில் குத்தி யானையின் மீது வைத்து எடுத்துச் செல்லப்பட்டது. சீக்கியர்களின் சத் ஸ்ரீ அகால் என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. முகலாய படை கலங்கி சிதறி ஓடியது. அவர்கள் மீது பாய்ந்த சீக்கியர்கள் அவர்களை துவம்சம் செய்து விட்டார்கள். மறுநாள் கோட்டை பிடிக்கப்பட்டது. 2 கோடி பெருமானமுள்ள கஜானா கைப்பற்றப்பட்டு லோஹ்கருக்கு அனுப்பப்பட்டது. பல முஸ்லீம்கள் சீக்கியர்களாக மாறினார்கள். தீந்தர்கான் தீந்தர் சிங் ஆனான். சர்ஹிந்தின் அரசாங்க எழுத்தர் மீர் நசீதுத்தீன் மீர் நசீர் சிங் ஆனான். முழு சர்ஹிந்த் பிராந்தியம் சீக்கியர் வசம் வந்தது. எங்கும் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டது. நிர்வாகம் சீர் செய்யப்பட்டது. தொடர்ந்து முன்னேறிய கால்சா படை லாகூருக்கு அருகே வரை கைப்பற்றிவிட்டது. தற்போது சிந்துவின் சட்லஜ் நதியிலிருந்து யமுனா நதி வரை உள்ள பிரதேசம் பந்தா பகதூரின் ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது. டில்லியுடன் நேரடி போர். டில்லிக்கும் லாகூருக்கும் இடையே உள்ள பிரதேசத்தை சீக்கியர்களிடம் இழந்ததை மீட்க எண்ணி ராஜஸ்தானில் இருந்து கவனத்தை மாற்றி பஞ்சாப் வந்தான் பகதூர் ஷா. கடுமையான போர் மூண்டது. முகலாயரின் பெரும் படை வந்து தாக்கி சர்ஹிந்தை சுற்றியுள்ள பகுதிகளை சீக்கியர்களிடமிருந்து மீட்டது. பந்தா பகதூர் தப்பித்து மலைப்பகுதிகளுக்குள் சென்று விட்டார். இதற்கிடையே டெல்லியின் பகதூர் ஷாவின் 4 மகன்களுக்கு இடையே வாரிசுரிமை போர் நடந்ததால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பந்தா பகதூர் பல பகுதிகளை மீண்டும் மீட்டார். இதற்கிடையில் 1712 டெல்லியில் ஃபரூக்சியார் ஆட்சிக்கு வந்தார். பெரும் படையை அனுப்பி பந்தா பகதூரை தாக்க அனுப்பினான். குர்தாஸ் நங்கல் என்ற ஊரில் கோட்டையில் பந்தா பகதூரை முற்றுகையிட்டு முகலாயர் படை காத்திருந்தது. அந்த சிறிய கோட்டையில் உணவு, ஆயுதங்கள் பற்றாக்குறையிலும் 8 மாதம் தாக்குப்பிடித்த சீக்கியரின் மன உறுதி அபாரமானது. December 17, 1715 அன்று கோட்டை கதவுகளை திறந்துவிட்டால் யாரையும் கொல்ல மாட்டோம் என உறுதி கொடுத்ததன் பேரில் கதவுகள் திறக்கப்பட்டன. ஆனால் ஏற்கனவே பட்டினியால் நலிந்து போயிருந்த சீக்கியர்களின் மீது முகலாயப்படை சீறி பாய்ந்து அவர்களை படுகொலை செய்தது. பந்தா பகதூரின் பலிதானம். பந்தா பகதூரை கைது செய்து ஒரு இரும்பு கூட்டில் வைத்து அத்துடன் 744 சீக்கியர்களையும் ஈட்டியில் சொருகப்பட்ட 2000 சீக்கியர்களின் தலைகளுடனும் லாகூரில் ஊர்வலமாக வந்தார்கள். பின்னர் அனைவரும் February 1715 டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். கைதியாக வந்த ஒவ்வொரு சீக்கியரும் முஸ்லிமாக மாற கட்டாயப்படுத்தப்பட்டு பின்னர் 1 நாளைக்கு 100 பேர் வீதம் கொல்லப்பட்டனர். அனைவரும் மரணத்தையே தழுவினர். இறுதியாக பந்தா பகதூரின் 5 வயது மகன் அஜய் சிங்கும் வெட்டப்பட்டு அவனது சதை பகுதிகள் பந்தா பகதூரின் முகத்தில் வீசப்பட்டது. பந்தா பகதூர் கண்கள் தோண்டப்பட்டும், கை கால்கள் வெட்டப்பட்டும், தகிக்கும் ஊசிகளால் தசைகள் சுடப்பட்டும் பந்தா சிங்கின் சாந்தமான முகத்தில் துளியும் சலனமில்லை. 1716 June 9 அன்று மனிதகுலம் வெட்கி தலைகுனியும் அளவில் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டார். பந்தா சிங்கின் மறைவினால் சீக்கியர்கள் மறைந்து விடவில்லை. பல சீக்கிய வீரர்களாலும் பின்னர் பஞ்சாப் சிங்கம் ராஜா ரஞ்சித் சிங்கினாலும் பிரிட்டிஷார் வரும் வரை பஞ்சாப் பாதுகாக்கப்பட்டது.
குரு கோவிந்த சிம்மனால் சிங்கங்களாக்கப்பட்ட சீக்கியர்கள் இந்து சமுதாயத்தின் வாழேந்திய கரமாக விளங்கினார்கள்.